இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய உள்ளங்கனிந்த வாழ்த்துக்கள். இந்த நாளில் கரிஷ்மா எவாஞ்சலிக்கல் ஊழியம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் தேவனுடைய வார்த்தை தொடர்வதற்கு முன்பாக ஒரு சிறு பாடலை கொஞ்ச நேரம் நாம் பாடி ஆண்டவரை ஆராதித்து தேவ செய்திக்கு நேராக நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் கண்ணீரை காண்கிறாய் உன் கதற இருந்தாலும் ஆண்டவர் அதை ஆறுதலாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை பிதா. அவர் நம்முடைய இயேசு. அவர் நல்லவர். அவர் நம்பினவரில் அவர் வெட்கப்பட்டு போக விடுறதில்லை. அவர் கைவிடுகிறதே இல்லை. அவர் நம்பி வந்துட்டால் போதும், அவங்க நிச்சயமாக ஒட்டாண்டி ஆகிறதில்லை. அவங்கள ஆண்டவர் காப்பாற்றுறாரு. அவங்கள கைவிடுறதே கிடையாது. ஒருபோதும் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நம்பி வந்தால் அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் என்றைக்கு நம்மளை கைவிடவே மாட்டார். கண்ணீர், கவலை, கடன் பிரச்சனை, நோய், வியாதி எது இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை கைவிடாமல் இருந்து நம்மளை காப்பாற்றி நமக்கு விடுதலை கொடுத்து
தெய்வீக சுகத்தோடு கூட நம்மை நடத்துவார், ஒரு வல்லமையோடு கூட நடத்துவார், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைகளை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்நாட்களில் இந்த தேசத்தில் உலக நாடுகளிலே பரவிக்கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் எவ்வளவு ஒரு பயங்கரமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்பொழுது வேதனையாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நேரத்தில் அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சிறு குழந்தைகள் வழி அனுப்புகிறாங்க, வேதனையாக இருக்கிறது, திருப்பி சுஸ்தமாகி வந்துவிட்டால் நிச்சயமாய் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் குழந்தைகளுக்கு அந்த ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அவங்க திருப்பி வராத போனால் இதோட கொடுமையான விஷயம் வேறு எதுவும் கிடையாது. உலக நாடுகள் நடந்திருக்கிறது, இந்தியாவில் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சொல்கிறாங்க, மருத்துவம் சொல்கிறாங்க, இன்னும் டெத் ரேட் அதிகமாகுன்றாங்க. யாரையும் பயமுறுத்துவதற்காக அல்ல, இல்லை, இந்த பரவிச்சு இந்த வைரஸ் அதிகமாகி பரவிக்கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர் இறக்கம் காட்டணும். அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்டேன் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் சமூகத்தை என் முகத்தை நோக்கி தேடினா நான் சேமத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. தேசத்துக்கு சேமத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக, நம்முடைய நேச உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, நம்முடைய நெய்பர்ஸ்க்கு அக்கம்பக்கத்தில் உள்ள மக்களுக்காக நாம் இந்த வேலை ஜெபிக்க போகிறோம். சென்னையில் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிறது, தமிழ்நாட்டில் பரவ ஆரம்பித்திருக்கிறது, இந்தியாவில் அதிகமாக இருக்குது, உலக நாடுகளில் அதிகமாக இருக்குது. வைரஸ் இன்றைக்கு முடியும் யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார், நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். இந்த ஒரு சோதனையை முறியடிப்போம். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி இந்த வேலையை ஜெயிப்போம். எல்லோரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெயிப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலையில் கூட கர்த்தாவே, ஆண்டவர் அஜா, எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவர், நீரே மெய்யான தேவன். ஆண்டவரே, எங்களை படைத்தவர். ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிற தேவன். ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஆண்டவர் அச்சா நீ பாதுகாத்திருக்கிற, எத்தனை கோடிக்கணக்கான மக்களை நீ பாதுகாத்திருக்கிறீர். ஆண்டவரே, தேவரீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து, எங்கள் மேலே இரக்கமாயிருந்து, எங்கள் மக்கள் மேலே இரக்கமாயிருந்து ஆண்டவரே, இந்த வைரஸின் தாக்கத்தை ஆண்டவரே அழுத்து போடும்படியாக எங்களை தாழ்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஆண்டவரே ராஜா, அப்பா ஆண்டவரே ராஜா, சுமக்க முடியாத அந்த துணி அந்த பைகளோடு அவள் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்களே, தனித்து போகிறாங்களே ஆண்டவரே. இது மாதிரி ஒரு மோசமான சொல்லி நாங்கள் பார்த்ததில்லையே அப்பா. எப்படி ஆகிலும் இந்த தேசத்தின் மேலே இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே, நன்மையை பண்ணுங்க எங்களுக்கு. இது எங்களுக்கு ஆண்டவரே இந்த வைரஸின் தாக்கத்தை அழித்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, நீர் எங்களுக்கு நன்மையை செய்கிற தேவன். உங்களுடைய மக்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, எங்களுக்காக இறங்கும் ஆண்டவர், எங்களுக்காக இறங்கும் ஆண்டவர், அக்கிரமத்தை மன்னியும் ஆண்டவர், தேசத்தில் கடக காணப்படுகிற பொல்லாத காரியங்களை மன்னியும். கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஒரு விடுதலை எதிர்பார்க்கிறோம். அனைத்தையும் திருக்குமாரன் நாமத்திலே வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவது. இதனால் வந்து சென்ற வாரத்தில் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து துவங்க விரும்புகிறேன். சென்ற வாரத்தில் என்ன நம்ம பார்த்தோம்னா, என் ஜனம், அவருடைய பேர் சொல்கிற என் ஜனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம், நம்ம தேடும்போது என்ன நடக்குது, ஆண்டவர் வந்து நமக்காக இறங்கி நம்முடைய கொள்ளை நோயும் நம்முடைய தாமை தாக்குகிற எல்லா அழிவையும் மாற்றி போடுவார், நமக்கு விடுதலை கொடுப்பார். அப்போது நம்ம பார்த்தோம் நினிவை பட்டணத்தாரை கொடுத்து பார்த்தோம், எப்படி அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் சொல்லி. தேவனை அறியாத ஜனம், தேவனை குறித்து உணர்வே இல்லாத அந்த ஜனம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்ட போது பாருங்கள், யோனாவில் 3:4 போன வாரம் பார்த்த அந்த காரியத்தில் துவக்கி நாம் முடிக்கப் போகிறோம். 3:4 யோனா நகரத்திலே பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 உண்டு, அப்பொழுது நினைவை கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். இன்னும் 40 இன்னும் 40 நினைவை பட்டணம் அழிக்கப்படும். அந்த நகரம் அவ்வளோ ஒரு விஸ்தாரமான நகரமாக இருந்தது. இந்த யோனா தீர்க்கதரிசன புத்தகம், யோனாவின் சரித்திரம், இதை வந்து நிறைய பேர் நம்ப கூட மாட்டாங்க. ஆனாலும் நிறைய பேர்னா உலகத்தார், நம்முடைய மக்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. இயேசு சொல்கிறாரு, யோனா யோனாவை பற்றி சொல்கிறார், இயேசு யோனாவை குறிப்பிடுகிறார். அப்படின்னா யோனா வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். அவருடைய ஜெபம் முக்கியம், அவருடைய வாழ்க்கை முக்கியம், எப்படி நம்ம கிறிஸ்தவ மக்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு யோனா ஒரு நல்ல உதாரணம். அவர் எவ்வளோ பெரிய ஊழியம் செய்தாருங்க, ஒரு ஒரு நகரத்தையே, ஒரு பட்டணத்தையே தேவனுக்கு நேராக திருப்பினார். அப்படிப்பட்ட ஒரு
ஒரு ஒரு மிகப்பெரிய வல்லமை, மிகப்பெரிய எழுப்புதல் மிக்க ஒரு ஒரு தீர்க்கதரிசி தான் யோனா. அந்த யோனாவில் நம்ம பார்க்குறோம், நினைவுப்பட்டினத்தாருக்கு போய் 40 நாளில் பட்டினம் அழிக்கப்படும். யோனாவோட முதல் ஆண்டு கீழ்ப்படியில் நினைவுக்கு போகிறது போல் தர்ஷீஷ்க்கு போயிட்டார். ஆண்டு திருப்பி எப்படியோ அவர் வந்து கரை சேர்த்து மீண்டுமாக நினைவே பட்டினத்தாருக்கு அந்த வார்த்தையை அறிவிக்க வைத்தார். பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய நோக்கத்தை நம்ம தவறி போனால் கூட திருப்பி அறிவிக்க வைக்கிறார். இப்போ நம்ம யோனாவை பற்றி படிக்க போகிறது இல்லைங்க, அந்த வார்த்தை தான் படிக்க போகணும். யோனா சொல்லிட்டான் 40 நாள் அழிஞ்சிடும் நினைவே. ஆனால் அந்த சமயத்தில் ராஜா சொல்கிறாரு பாருங்கள், அந்த வசனத்தை மட்டும் சொல்கிறேன், 9வது வசனம், யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒரு வேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். நினைவே பட்டினத்து ராஜா மக்களை வந்து உபவாசம் இருக்க சொல்கிறார். ரெட்டு உடுத்தி மிருகங்கள் கூட தண்ணீர் கூட குடிக்கூடாது, உணவு இருந்துக்கூடாது, அவ்வளோ கடுமை. ஏன்னா இதுக்கப்புறம் அழிந்து போகிறோம் நம்ம. மற்றவங்க நம்புகிறாங்களோ இனிமே பட்டினத்தார் அப்படி நம்பினாங்க ஆண்டோடைய வார்த்தை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம எங்கேருந்து வந்தோன்னு. நீ நிறைய பேருக்கு தெரியதில்லை நம்ம எங்கேருந்து வந்தோன்னு தெரியதில்லை. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ச்சி பண்ணி உண்மையை விட பொய்க்கு நிறைய சக்தி இருக்கிறது. உண்மையை நம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பொய்யை சொல்லுவோம் நம்புகிறாங்க. பொய்யை சொல்கிறது யார், சமகாலத்தில் யாரோ ஒருத்தர் தோன்றி சொல்லுவாங்க. அதை பற்றி இப்போ பேசினா நேரம் போயிடும். நிச்சயமாக கர்த்தருடைய கர்த்தருக்கு சுத்தமானால் கர்த்தருடைய நமக்கு அனுமதிப்பார் என்று சொன்னால் சீக்கிரத்தில் முரணான இந்த காரியங்களை குறித்து நம்ம அதை வந்து வேத ரீதியாக பார்த்து எப்படி எது நிஜம் என்று சத்தியம் எது என்று சொல்லி நாம் நிச்சயமாய் பார்க்க போகிறோம். அது பார்ப்போம் ஒரு நாள். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து குறித்து நிறைய சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சத்திய வேதம் சரித்திர வேதமாக இருக்குது, எல்லாத்தையும் அழகாக சொல்கிறது, வரலாற்று பூர்வமாக அழகாக சொல்கிறது. இது வந்து இதில் இருக்கிற விடை மாறி வர எங்கேயுமே கிடையாது. நினைவேப்பட்டினம் இன்றைக்கும் அதுக்கு நினைவேப்பட்டினம் ஒரு சான்று இருக்கிறது. வேதத்தில் நினைவேப்பட்டினத்தை குறிக்கப்பட்டிருக்கு. வேதம் சொன்னது போல ஒரு தெளிவான வரலாற்றை வேறு எந்த ஒரு புத்தகமும் சொன்னதில்லை. வேதத்தில் இருந்தால் வரலாறு இருக்குது. அதுதான் ஆண்டவர் பாதுகாத்துருக்கார். நம்ம மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பாதுகாத்து கொடுக்குறாரு. அதில் வரலாறு இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது, சங்கீதம் இருக்குது, எல்லாமே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக வேதத்தை நம்ம படிக்கணும். படிக்கும்போது இன்னும் நல்லா தியானித்து இன்றைக்கி இருக்க ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி நல்லா ரிசர்ச் பண்ணி படித்து யார் நம்மக்கிட்ட என்ன கேட்டாலும் தெளிவாக பதில் சொல்லணும், மறுலாமல் பதில் சொல்லணும். அதான் வேதம் சொல்கிறது. யார் கேட்டாலும் சண்டை போடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை மறுலாமல், ஐயோ அதுவா இதுவான்னு குழம்பாமல் உண்மையாக சரித்திரம் என்ன நடந்துச்சோ அதை அழகாக சொன்னீங்கன்னா கேட்குறவங்க கேட்பாங்க. நீங்கள் தனிப்பட்ட ஊழியத்துக்காக சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தநாமம் சொல்கிறேன், ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. அந்த ஆதாரத்தை வேதத்தின் மூலமாக சொல்லும் பொழுது மக்களுக்குள்ள உணர்வு ஒரு நாள் அந்த விதை ஒரு நாள் வேலை செய்யும். கர்த்தருடைய பரிசுத்தநாமம் ஸ்தோத்திரம். நினைவே பட்டினத்து ராஜா சொல்கிறான், யாருக்கு தெரியும், நீங்கள் உபாசருங்க, யாருக்கு தெரியும். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான், யாருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்னு சொல்லி சொல்கிறாரு நினைவுப்பட்டினத்தில். ஒரு தேவன் தன்னுடைய உக்கிரமான கோபத்தை விட்டு திரும்பவும் திரும்புவார். நம்ம உபவாசம் இருப்போம், நம்ம மன்றாடுவோம், நம்ம உயிருக்காக, நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய சந்ததிக்காக நம்ம மன்றாடுவோம். ஏங்க, அந்த ராஜா எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் செய்கிறான் பாருங்கள். மக்களுக்கு ஆர்டர் கொடுத்து மட்டும் இல்லை, மிருகங்களுக்கும் அதை செய்ய சொல்கிறான். தண்ணி காட்டாத இறக்கம் வேண்டுறதுக்கு அவன் கடுமையாக அவனுடைய மனசா அவனுடைய அந்த ஒரு மனம் திரும்புதலை உண்டு. பொல்லாதவளிட திரும்பணுன்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தினான். இன்றைக்கி நிறைய பேர் மனம் திரும்பும் பொழுது தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். நமக்கு நன்றாக தெரிய வேண்டும் எப்போ யார்கிட்ட திரும்பணும்னு சொல்லிட்டு. ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறது பொருள் இல்லை, பணம் அல்ல, வேறு எதுவுமே கிடையாது. மனம் திரும்பு, பொல்லாதவழி விட்டு திரும்பு, அக்கிரமத்தை விட்டு திரும்பு, என்னையை பற்றிக்கொள். நம்ம செய்த பாவங்கள் நம்ம வந்து பிசாசு கண்களை மறைச்சிடுவோம். நீ பாவமே செய்யலை, நீ கரெக்டு தான், இன்றைக்கி இப்படி தான் இருக்கணும், இதுதான் சுதந்திரம், இதுதான் சரி, இதுதான் நம்முடையது என்று சொல்லி சொல்லுவோம். ஆனால் பாவம் பாவம் தான், அதுக்கு வேறு எந்த ஒரு நிறத்தையும் நம்ம பூசவே முடியாது. பாவம் பாவம் தான், கத்தியை எடுத்தால் அது வெட்ட தான் செய்யும், அது போல் தீ சுடத்தான் செய்யும். அது மாதிரி பாவம் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதிலிருந்து விடுபட இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு நாம் பரலோகத்துக்குரியவர்களாய் மாற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நம்ம என்ன கேட்குறோம், இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறதுக்கு என்ன கேட்குறோம், வார்த்தை சொல்கிறோம், அறிவிக்கிறோம். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லட்டோம், யாருக்கு சொல்லணும் சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நினைவு பட்டினத்தார் திரும்பின ஆண்டவர் பார்த்தாருங்க, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து
தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாகப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நான் இந்த காரியத்தை முடிக்கப் போகிறேன், ஏன்னா அடுத்த காரியத்துக்கு நம்ம நிறைய நேரம் தேவைப்படுகிறது. உண்மையாக அந்த மனிதன் சொல்கிறான், ராஜா சொல்கிறான், யாருக்கு தெரியும், நம்ம முயற்சி செய்வோம், அழிக்க போகிறான்னு சொல். தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசிக்கு சொல்லியாச்சு நினைவுப்பட்டினா அழிக்கப்படும். அந்த தீர்க்க சொல்லி சொன்னால் தீர்க்க சொன்னால் நடந்துடும், ஆனால் சொன்னால் நடத்துருவார். அவ்வளோ பெரிய பிரயாணப்பட்டு அவன் வராங்க யோனா, அவனை ஒன்றும் இல்லைன்னு பண்ணி ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிவிட்டு இவங்க உபவாசம் இருந்தோடனே ஆண்டவர் மனசாகப்படுறார். பாருங்கள், 40 நாள் கொடுக்குற நேரம், ஒரு நாள் கொடுக்கல, 2 நாள் கொடுக்கல, 3 நாள் கொடுக்கல, இல்லை 1 வாரம் கொடுக்கல, ஒரு பட்டணத்தை அழிக்கிறதுக்கு எதுக்கு 40 நாள் கொடுக்கணும் ஆண்டவர்? பா, நாளைக்கு இந்த பட்டணம் அழிக்கப்படும் சொல்லிட்டு போயிடலாம்ல. அவங்களுடைய ரியாக்ஷனை பார்க்குறாரு, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய ப்ரொசீஜரை பார்க்குறாரு ஆண்டவர். மனசாகப்படுறார். அவங்க அந்த 40 நாள் நேரத்தை எப்படி பயன்படுத்து, நிறைய பேர் நம்ம புரிய மாட்டேங்குது. ஆண்டோட உள்ளம், நான் ஆண்டவருக்கு யாரும் எதிரிகள் கிடையாது, எல்லாரும் மனம் திரும்பி ரசிக்கப்படணும் தான் அவருடைய சத்தம். அவருடைய சத்ரு மக்கள் தான் நினைவே, தேவனை அறியாமல் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்க மக்கள் தான் நினைவே மக்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை புறப்பட்டுன எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சு உபவாசத்தில் தேவனை நோக்கி பார்த்தாங்க, அக்கிரம வழியை விட்டு திரும்பினார்கள், அவர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை உண்டு பண்ணினார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரிக்கிற எல்லா பொல்லாத காரியம் ஒரு பாவ வாழ்க்கை இருந்தது சொன்னால், இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கொஞ்சம் உணர்ந்து ஜபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, இதனால் வரைக்கும் நான் அறியாமல் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் ஆண்டவரே உங்களை விட்டு பிரிஞ்சு பின்வாங்கி போயிட்டேன் ஆண்டவரே, நான் தூரம் போயிட்டேன் ஆண்டவரே, இந்த வேளை ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்வோம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதே யாருக்கு தெரியுங்கிற வார்த்தையை எஸ்தர் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். எஸ்தர் புத்தகம் மிக முக்கியமான புத்தகம், அதை குறித்து நிறைய சொல்ல வேண்டும் என்று யோசித்தேன். நேரம் இல்லாதபடியினாலே கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் சுருக்கமாக சொல்கிறேன். அங்கேயும் ஒரு யாருக்கு தெரியும் ரிஜிஸ்டர் ஆகுது. எஸ்தர் புத்தகம் வந்து ஒரு மிக முக்கியமான புத்தகம் நம்முடைய வேதத்தில். என்ன எதிர்காலம் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்தர் புத்தகத்தில், எஸ்தர் வரலாற்று புத்தகத்தில் தேவன், கர்த்தர், யெகோவா என்று எந்த ஒரு பேரை சொல்லும் இருக்காது. தேவன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. தேவன் இல்லை, தேவன்ற பேர் குறிப்பிடப்படாத ஒரே புத்தகம் அது இந்த எஸ்தர் புத்தகம். ஏன் ஆண்டவர் வச்சார், அது ஒரு மகிமை. இவங்கெல்லாம் பிடிக்கப்பட்டு போகிறாங்க, இஸ்ரேல் மக்கள்லாம் பாபிலோன் தேசத்துக்கு பிடிக்கப்பட்டு போகிறாங்க. அங்கே அடிமை ஜனங்கள் இந்த மக்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க, தானியேல் அது மாதிரி ஒரு சின்ன பொண்ணு, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே நெகேமியா போன்ற மக்கள் எல்லாம் வந்து அந்நிய நுகத்தில், அதாவது வேறு இடத்துல வந்து ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருந்தாங்க. அப்படி தான் ஒரு எஸ்தருங்கிற மகளும். இந்த எஸ்தர் புத்தகத்தை பற்றி பார்க்கும்போது, எஸ்தர் வந்து மொர்தேகா என்கிறவருடைய ஒரு உறவுமுறையில் வளர்றாங்க. இந்த எஸ்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கீழ்ப்படு, அம்மா அப்பா யாருமே கிடையாது, ஒரு துக்கமான பின்னணி, அது ஒரு துக்கமான கஷ்டமான பின்னணி. இப்போ அடிமை வாழ்க்கை வேறு, பாபிலோன் தேசத்தில் அடிமை வாழ்க்கை வேறு, ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேறு, கேப்டிவிட்டி, அகதிகள், அவங்களுக்கு தேசம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எஸ்தர் வந்து இருக்கிறார். மாமா அவருடைய மொர்தெகாய் அங்கே காவலாளியாக இருக்கார். இந்த சமயத்தில் ஒரு பெரிய ஒரு துக்கமான விஷயம் நடக்குது, ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. ஆண்டவர் எஸ்தரை உயர்த்துறாரு, எஸ்தரை பட்டத்திராணியாக மாற்றுறாரு. நிறைய இப்போ காரியங்கள் நான் சொல்லணும் இல்லை, நீங்கள் எஸ்தர் புத்தகத்தை படித்து பாருங்கள். எஸ்தர் ஆண்டவர் எப்படி உயர்த்துகிறார் என்பதை நீங்கள் பார்ப்பீங்க. எஸ்தர் வந்து பட்டத்திராணி ஆகிறார். அவளை வந்து ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்வார், மொர்தெகாய் மூலமாக மொர்தெகாய் வந்து சொல்வார், நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க மகளே, நீ என்ன பண்ணாத, யூதன் என்று சொல்லாத, யூத முறை வம்சத்தை சேர்ந்தவன் என்று சொல்லாத என்று சொல்லி அவர் கேட்டுக்கிறாரு. அப்படி கேட்டுக்கிறதுனால யாருக்கும் ரிவீல் பண்ணல. சில நேரங்கள் நம்ம வந்து நம்ம பற்றி எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லிடுறோம், ஆனால் ஆண்டவர் வந்து சில நேரத்தில்
அதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வைக்கணும்னு விரும்புகிறாருன்னா அது வைப்போம். அது மிக பெரிய ஒரு ஆசிரமம் பின்னாடி மாறும். பார்த்தீங்கன்னா அந்த ஆமான்கிற ஒரு ஒரு மந்திரி அவன் வந்து யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி எப்படியோ சதி ஆலோசனை பண்ணி ராஜா கிட்ட அவங்களை அழிக்கும்படியாக நல்ல பேர் தன்னுடைய நல்ல பெயரை பயன்படுத்தி ராஜா கிட்ட அவங்கள அழிக்கும்படியாக அரசாணையை வாங்கிக்கிறான். இப்படி வாங்கிக்கிட்டு அந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் யூத மக்களும் அத்தனை மக்கள்னால் யூத மக்கள் இந்த அகஸ்வர ராஜா 127 நாடுகளை வந்து ஆண்டுக்கிருக்காரு. அதில் இந்தியா முதற்கொண்டு எத்தியோப்பியா வரையும் போட்டிருக்கு. இந்தியா நம்முடைய தேசம். கத்துடைய பரிசுநாம சொத்தன் இந்த விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ இலக்கியங்கள் இல்லை காவியங்கள் இல்லைனா வந்து புத்தகங்கள் எழுதியிருக்கலாம், ஆனால் முதல் முறையாக இந்தியா என்ற அந்த ஒரு சொல் நாட்டை குறித்து சொன்னது நம்முடைய வேதம் தான். இந்தியாவில் இந்தியா பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறது நம்முடைய வேதம் தான். ஈஸ்டர் புத்தகத்தில் இந்தியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இந்து தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரமாகிறபடினாலே நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த இந்தியா இருந்து எத்தியோப்பியா வரை தேவனுடைய அந்த யூத ஜனங்கள் அவர்களுக்கு அழிக்க ஒரு பெரிய சட்டம் புறப்பட்டு போகிறது. அந்த சட்டத்தில் எல்லாரும் கதி கலங்குறாங்க. சூசான் நகரம் துக்கிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. சூசான் நகரம் துக்கமாயிடுச்சு. ஏன்னா பெரிய ஒரு துக்கம் நிறைந்த ஒரு காரியம் நடக்கப் போகிறது. உலகம் முழுக்க யூதர்கள் கொல்லப்பட போகிறார்கள். இந்த சமயத்தில் எஸ்தர் அவள் பட்டத்து ராணியாக இருக்கா. மொர்தெக்காய் அவர்கிட்ட வந்து ரெட்டு உடுத்தி உபவாசம் சாம்பல் உட்காந்து ஒரு செய்தி அனுப்புகிறாரு, நீ ராஜா கிட்டே போய் பேசு, நீ ராஜா கிட்டே போய் பேசுன்னு சொல்லி சொல்லிவிடுறாரு. இப்போது என்னென்னா எஸ்தர் ராஜா கிட்டே போக அழைப்பிக்காமல் நீங்கள் படிங்க, அவங்க போனாங்கன்னா சிறைச்சேதம் பண்ணப்படுவாங்க, உடனே அவங்கள வந்து பலி கொண்டுடுவாங்க, தலையை வெட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்திட்டம் இருக்கிற அந்த அரண்மனைக்குள்ளே எஸ்தர் போக வேண்டும். அப்போதான் மொர்தெக்காய் எஸ்தர்கிட்ட சொல்கிறாரு, எஸ்தர் 4:14 நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே என்று யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். யாருக்கு தெரியும்? இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு அரசு துறையில் வேலை கிடச்சிருக்கோம், ஒரு உயர் அதிகாரியாக வேலை கிடச்சிருக்கோம், ஒரு இடத்துல ஆண்டர் வச்சுருப்பார், எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு ஒரு மேனேஜராக வச்சுருப்பார், ஒரு பெரிய ஒரு பதவியில் வச்சுருப்பார், இல்லை ஏதோ ஒரு ஒரு நன்மை செய்கிறதுக்காக ஒரு இடத்துல வச்சுருப்பார். அந்த டைம் வரும், அந்த டைம் வரும்போது நம்ம கிரியை செய்யும்படியாக ஆண்டர் விரும்பார். அந்த சமயத்தில் இல்லை இல்லை நான் கிறிஸ்தவன் என்று காட்டிக்கொள்ள விரும்பவில்லை, நான் ஊழியம் செய்ய விரும்பவில்லை என்று சொல்லவே கூடாது. இன்றைக்கி ஆண்டர் நமக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. அந்த பொறுப்பினை செய்வதற்கு நாம் எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும். அப்போ தான் முருதைக்கா சொல்கிறாரு, யாருக்கிட்ட? எஸ்தர்கிட்ட சொல்கிறாரு, இன்றைக்கு மௌனமாக இருந்தா, ஏன்னா அவளுக்கு பயம், நான் ராஜா முன்னாடி போனால் என்ன கொண்டுடுவாங்க, அழைப்பிக்கப்படாமல் நான் ராஜா முன்னாடி போனால் கொண்டுடுவாங்க. ஆனாலும் மொர்தெக்காய் தான் சொன்ன வார்த்தையில் உறுதியாக இருந்தான், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருக்காது, நீ இன்னைக்கு தப்பிச்சிக்கலாம், ஆனால் நாளைக்கு யூதன் தெரியும், நீ அழிக்கப்படுவேன். அல்ல, இன்றைக்கே கிரியேசை, எப்போவுமே மௌனமாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து சாமக்காரில் நமக்கு வந்து எப்போவுமே நம்ம சத்தியத்தை பேசுறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். எந்த இடத்துலையும் நம்ம ஆண்டரை விட்டு கொடுக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் ஆண்டரை குறித்து வெட்கப்படக்கூடாது, எந்த இடத்துலையும் ஆண்டரை குறித்து நச்சு சொல்ல தயங்கக்கூடாது. அதை தான் எஸ்தருடைய வரலாறு நமக்கு நிரூபிக்கிறது. எஸ்தர் பட்டத்து ராணியாக வைக்கப்பட்டார். அப்படி பட்டத்து ராணியாக வைக்கப்பட்டதுனால ஆண்டர் அவரை உயர்த்தினார். அந்த சமயத்தில் அவர் அந்த வார்த்தையை கேட்டு தன்னுடைய உயிரே போனால் பண்ண செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போனார். ராஜாவுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடந்து ராஜா தன்னுடைய செங்கோல் எடுத்து காட்டி அவளை கொலை செய்யாமல் அவளை பாதுகாத்து அவளுக்கு வேண்டியதை கேட்குறான். ரொம்ப நேசிக்கிறான் ராஜா, அகஸ்வர் ராஜா என் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன்னு சொல்கிறா. அதை எஸ்தர் பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய ஞானமாக உடனே செய்யலை, ஞானமாக விருந்து கழித்து அந்த ஆமானையும் விருந்து கழித்து யார் மூலமாக யூதருக்கு அழிவு வருமோ அவனையும் விருந்து கழித்து சரியான நேரத்தில் அதை சொல்கிறா. என் ஜனத்தை அழிக்க பார்க்குறாங்க. ராஜா கோவம் வந்துருச்சு. ட்விஸ்ட்டு நடக்குது, அவங்க நினையாத ட்விஸ்டெல்லாம் நடக்குது. ராஜாவுக்கு இன்னும் கோவம் வந்து
எந்த முர்தக்காய அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் திட்டமிட்டானோ அவன் அழிந்து போனான். வாசித்து பாருங்க. ஆனால் திருப்பியும் ஆண்டவர் ஒரு கிரியை செய்கிறார். என்ன? முர்தக்காய்க்கு உயர்வு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, எஸ்தருடைய ஜனம் பாதுகாக்க புதிய சட்டம் பிறக்கிறது. புதிய சட்டம் பிறக்குது. முன்னாடி ஒரு மடங்கு வேகமாக ஓடினாங்கன்னா, இப்போ ரெண்டு மடங்கு வேகமாக ஒரு கொரியர் சர்வீஸ் மாதிரி ஸ்பீட் சர்வீஸ் போகுது. உலக நாடுகளில் தடை சட்டம் பிறப்பிக்க, யூதர்கள் பாதுகாக்க ஆண்டவர் கிரியை செய்தார் எஸ்தர் மூலமாக. ஒரே ஒரு விஷயந்தான், மௌனமாக இருக்கக்கூடாது. செத்தாலும் சாகிற ஆண்டவருக்காக நான் என்று சொல்லி ஊழியம் செய்ய வேண்டும். இந்த காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறார். அந்த கிஃப்டை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ரபஷரா பாராதீனமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்ணீர் சிந்தும் தேசம் சந்தோஷமாகுதே, கசந்த மாறாயிப்போ மதுரமானதே. கண்ணீர் சிந்தும் தேசம் சந்தோஷமானதே, கசந்த மாறாயிப்போ மதுரமானதே. என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும், என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும், உம்மைத்தானே நம்புவேனே, உம்மைத்தானே நம்புவேனே. துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன் என் இயேசுவை நாளெல்லாம். உயிருள்ளவரை உம்மை உயர்த்தி போற்றியே பாடுவே, உயிருள்ளவரை உம்மை உயர்த்தி போற்றியே பாடுவே. நாம் ஜெபிப்போம். நீங்க ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய தயாரா? எஸ்தரை போல மௌனமாயிராம, செத்தாலும் சாகு என்று சொல்லி ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் என்ன நிலை இருக்கணும் அந்த இடத்துல என்ன ஊழியம் செய்ய நான் பயன்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர ஒப்பு கொடுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்கள் கிரியை மட்டும்தான் செய்யணும். நீங்கள் இல்லைன்னா வேற ஒருத்தரை வச்சு ஆண்டவர் ஊழியத்தை பயன்படுத்திப்பார், ஊழியம் செய்திருவார். ஆனால் உங்களுடைய உத்தரவாதம் என்ன? உங்களை ஆண்டவர் இது வளர்த்துருக்கிற விதம் என்ன? உங்களை வளர்த்துருக்கிறார், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாரு, உங்களை உயர்த்திருக்கிறார். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பயன்படுத்தி உங்களை நீங்கள் ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துருக்க, அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை வைத்து நீங்கள் தேவனுடைய பணியை செய்ய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் போதிப்பார். அதை செய்ய ஒப்பு கொடுங்க. மௌனமாக இருக்காதிங்க. நான் ஊழியம் செய்ய மாட்டேன், வேணா காணிக்க கொடுத்துருன்னு சொல்லாதீங்க. மௌனமாக இருக்காதிங்க. ஆண்டவருக்காக நிச்சயமாய் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேசத்தில் பெரிய காரியங்கள் செய்வார். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் உங்களை ஆண்டவரை தான் அவர்களை ஆண்டவர் வச்சா அவங்களை ஒழித்துக்கிட்டு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவள் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அவள் இருக்கிற நெல் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவராஜா தாளத்தை புதைத்து போடாதபடிக்கு, ஆண்டவரே மௌனமாயிராதபடிக்கு, ஒரு உத்தரவாதமான ஒரு சாமக்காரனை போல சத்தியத்தை ஆண்டவரே எல்லோருக்கும் சொல்ல உதவி செய்யும் ஆண்டவரே. ராஜா நீ வழிவாசலை திறந்து தாங்க. ஆண்டவராஜா நீ உயர்த்தும் ஆண்டவரே. ஆண்டவராஜா யூதர்களுக்கோ இல்லை இந்த உலகத்திற்கோ, இந்த ஆண்டவரே இந்த அப்பா ஆண்டவராஜா இந்த மக்களுக்கோ, உண்மை அறியாத மக்களுக்கோ ஆண்டவராஜா உன்னுடைய வார்த்தையை சொல்ல அவளை எடுத்து பயன்படுத்தும். கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம், முற்றிலும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இயேசு நாம் சிமைக்கு நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டமைக்கு நன்றி. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெப உதவி தேவை என்றாலும் எங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமே.